அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் முள்ளழிக்கல் ஆகாரன். அப்பப்பா, என்ன வெயில்! உட்கார ஒரு இடம் கிடைச்சா நல்லா இருக்கும். கண்ணு ரொம்ப கூசுதே. அப்பாடா, பாரு நகருதே. ஐயோ, முதல! இதுவும் முதலையா? என்னைய பிடிக்க வரீங்க, அது முடியுமா உங்களால? நான் கவனிக்கல பாண்டியா. போடா சோம்பேறி. அந்த கொழுத்த பண்ணிங்க தண்ணி குடிக்க வர நேரமாச்சே. எல்லாரும் போயாச்சு, எனக்கு பசி எடுக்குது. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு சாப்பிட ஒரு பண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். கொழுத்த பண்ணிய சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், ஆனா சத்து இருக்காது, ஆனா நல்லா ருசியா இருக்கும். எது ருசின்னு நான் சொல்றேன், குரங்கோட மூளை ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ரொம்ப திருப்தியா இருக்கும். பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரங்கோட மூளைய சாப்பிட்டேன். அது ஒரு இளம் குரங்கு, தேன்ல உற வச்ச பலாசோலா மாதிரி. அதுக்கு பேர் தான் நல்ல சாப்பாடு. நீ சொல்லிட்ட, குரங்கோட மூளைக்கு நான் எங்க போறது? குரங்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, ஏன்னா அதுங்க மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்குங்க. அதை கேட்டியா? அதுங்க தண்ணிக்கு வர்றதே இல்ல, ரொம்ப வேகமா தாவுவாங்க. வயசான எனக்கு எங்க கிடைக்க போகுது? இன்னைக்கும் எனக்கு மீன் நண்டு தானா? குரங்குக்கு நான் எங்க போறது? ஐயோ, முதல்ல இவன் கீழே வரமாட்டானே, கீழே வந்தா நல்லா இருக்கும். இந்த இடத்தை விட்டு நகர மாட்டான் போல இருக்கே. என்னை வாய், என்னைய முறைக்கிறான். முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடுறதுதான் நல்லது. என்ன பண்ணலாம்? எனக்கு வாழ்பழம். அதுக்கப்புறமா உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன். அதோ வாழைப்பழம், ஆனா ரொம்ப தூரமா எல்லாம் இருக்கு. Ah!
பயப்படாத, நான் உன் நண்பன், கீழே இறங்கி வா. நண்பனா? நான் தான் ராஜா. என் பேரு வீரா. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழை தோட்டம் போறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ற போல இருக்க. நானும் உன்ன மாதிரிதான். வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு கிடைக்கிறது வெறும் மீனும் நண்டும் தான். நிஜமாவா? ஆமா. அப்படின்னா நான் உனக்கு சாப்பாடு கொண்டு தரேன். நாம நண்பர்களா இருக்கலாமே. நல்லா இருக்கலாமே. வாழைப்பழம் சாப்பிடணும். நான் வெறும் குட்டி குரங்கு தானே. வாழைப்பழமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை அந்த கரைக்கு கூட்டிட்டு போறேனே. இன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழைப்பழம் சாப்பிடலாம். உனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லையே. இன்னும் கொஞ்சம் பழம் இருந்தா நல்லா இருக்கும். சாப்பாடு இன்னும் வேணுமா? ஆமா. என் முதுகுல ஏறிக்க போலாம். இந்த நதி வழியவா? ஆமா நண்பா, நதி வழியா தான். அதோ வாழைத்தோப்பு வந்துருச்சு. நீ கூட ஒரு நல்ல குரங்கு புடிச்சிட்டியே. ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? ஏ முட்டாள, நான் சொல்றத கேளு. உடனே குரங்கோட மூளைய சாப்பிட்டு. நான் இப்பெல்லாம் குரங்க சாப்பிடறதில்ல. உனக்கு மூளை வேணும்னா என்கிட்ட முன்னாடி சொல்லிருக்கலாமே. அது சின்னதா இருக்கும்ல. உன்ன மாதிரி முதலீங்களுக்கு ஒரு 30வது தேவைப்படும்ல. ஒன்னு மட்டும் சாப்பிட்டா உனக்கு பசி அதிகமாயிடும். எனக்கு அந்த மூளை எல்லாம் வேணுமே. தரே நண்பா, உனக்கு இல்லாததா. ஆனா நான் கரைக்கு போணுமே. போலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ரொம்ப நல்லா இருக்கும். நான் நிஜமா சொல்றேன், இது மறக்க முடியாத அனுபவம். கரை வந்துருச்சு, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. மூளைய வெளியில எடுத்து வச்சிட்டு வந்துருன்னு மாதிரி மூளை காசப்படுற முட்டாளுங்க தான் நம்புவானுங்க. அப்ப மூளை உனக்குள்ளதான் இருந்துச்சா? ஆமா. நீ என்கிட்ட ஏன் போய் சொல்லிட்டியே? அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் முள்ளழிக்கல் ஆகாரன்.